हाय நம்ம இன்னைக்கு குட்டி தக்காளி கூட்டு எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம் மன தக்காளின்னு சொல்வாங்கல்ல அதுதான் இதுக்கு 4 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்கோம் அப்புறம் 1 கப் குட்டி தக்காளி எவ்வளவு குட்டி தக்காளி இருக்கோ அதுக்கு பாதி அளவு பூண்டு 1 கப் குட்டி தக்காளி எடுத்தீங்கன்னா 1/2 கப் பூண்டு வெட்டனதுக்கு அப்புறம் அப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் வத்தல் பொடி உப்பு உங்களுக்கு தேவைக்கு மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன் அப்புறமா புளி வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி வந்து கொஞ்சம் கூடுதல் தான் தேவைப்படும் அதே மாதிரி நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணனும் இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிரலாம் நம்ம இப்போ ஒரு panல நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் கொஞ்சம் சூடானதும் நம்ம வெட்டி வச்சிருக்கிற பூண்டு சேர்த்துக்கலாம் லைட்டா வதக்கிக்கோங்க இப்போ நம்ம இதல இந்த குட்டி தக்காளி சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க ஏனா தெரிக்கும் ஒரு க லைட்டா mix பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும் பாருங்க கரெக்ட்டா 2 நிமிஷம் ஆயிருக்கு இந்த குட்டி தக்காளி வந்து கொட்டும் அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே பண்ணுங்க பாருங்க ஓரளவுக்கு எல்லாமே கலர் மாறுது எல்லாமே ஓரளவுக்கு இந்த கலர்ல ஆகணும் அதனால இன்னொரு 1 நிமிஷம் இருக்கட்டும் இது நல்ல குண்டு குண்டு தக்காளியா இருக்கு அதனால கொஞ்சம் டைம் எடுக்குது கொஞ்சம் சின்ன தக்காளினா 2 நிமிஷத்துல கரெக்ட்டா இருக்கும் நீங்க ஒருக்க எடுத்து ஓபன் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் வாங்க இல்லட்ட கரிஞ்சிரும் இப்போ பாருங்க நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதல தூக்கி பூண்டு மட்டும் வெந்திருச்சான்னு பாத்துக்கோங்க வெந்திருக்கு ஒரு பூண்டு இப்படி வெட்டி பாத்தீங்கன்னா தெரியும் வெட்டு பட்டுச்சுனா வெந்திருக்குன்னு அர்த்தம் இதல வந்து நீங்க மஞ்சள் பொடி வத்தல் பொடி உப்பு மூணு போட்டுக்கலாம் இத போட்டு ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு லைட்டா வதக்கிக்கோங்க அதுல உள்ள பச்சை ஸ்மெல் எல்லாம் போறதுக்கு இப்போ இதல புளி ஊத்திக்கலாம் இப்போ இதல நீங்க உப்பு எரிப்பு புளிப்பு எல்லாம் டேஸ்ட் பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணி இது வந்து ஃபுல்லா வத்தணும் அதுக்கு வச்சிருங்க இதல புளிப்பு வந்து கொஞ்சம் ಜಾஸ்தியா தான் இருக்கணும் க்ளோஸ் பண்ணி வச்சிரலாம் பாருங்க இப்ப நல்லா வத்தி வந்துருச்சு இது வந்து நீங்க ஊறுகாய் மாதிரி வச்சு யூஸ் பண்ணலாம் குட்டி தக்காளி எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப நல்லதுன்னு குட்டி தக்காளி நிறைய கடிக்கு டைம்ல இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க அப்ப நீங்க ஊறுகாய்லாம் வாங்கவே வேண்டாம் இதல நம்ம வினிகர் அப்படி எதுவுமே யூஸ் பண்ணல புளி காரம் நல்லெண்ணெய் இவ்வளவுதான் யூஸ் பண்ணியிருக்கோம் அதனால இது கெட்டு போகாது நல்லெண்ணெய் கொஞ்சம் தாராளமா ஊத்துனோம் அதே போல புளியும் கொஞ்சம் கூடுதலாவே தான் இருக்கணும் அப்பனா இது கெட்டு போகாம அப்படி இருக்கும் பாருங்க ரெடி ஆயிடுச்சு பாப் பண்ணிரலாம் பாருங்க நம்மளோட குட்டி தக்காளி கூட்டு ரெடி ஆயிடுச்சு நல்ல கலர்ஃபுல்லா நல்ல பிரைட்டா சூப்பரா இருக்கும் கொஞ்சம் காரமா புளிப்பா அப்படி இருக்கும் அதனால நீங்க வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் 2 வீக்ஸ்க்கெல்லாம் கெட்டு போகாம இருக்கும் ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கோங்க கண்டிப்பா இத எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க இதுல உள்ள பூண்டெல்லாம் அவ்வளோ டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க थैंक यू